हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी रोदिवाचलं पङ्गुं लङ्कायिं यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यश्वरं हरे कृष्णा श्रीलुरुदेकि जय श्रीलप्रभुपादकि जय् हरे कृष्ण श्रीमद् भगवतं स्कन्द अध्यायम् अन् அஜாமிலனின் வாழ்க்கை வரலாறு என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு பதம் முப்பத்தி நான்கு பீத கௌசேய வாச குண்டலினோ லசத் புஷ்கர மாலினக பதம் முப்பத்தி ஐந்து सर्वे च नूतनवयसः सर्वे चारु चतुर्भुजा धनुर्निषङ्गासि गता सङ्गचक्राम्बुजश्रियः पदमुपत्या दिशो विधिमिरालोका कुर्वन्तः स्वेन तेजसा किमर्थं धर्मपालस्य கிங்கரானோ நிஷேத வேர்ட் பை வேர்ட் மீனிங் சர்வே எல்லோரும் பத்ம பலாச்சா தாமரை இதழ்களைப் போன்ற கண்களுடனும் பீத மஞ்சள் நிற கௌசேய பட்டு வாசச ஆடைகளை அணிந்து கொண்டு கிரீடின கிரீடங்களுடனும் குண்டலின குண்டலங்களுடனும் லசத் ஜொலிக்கும் புஷ்கரமாளின தாமரை பூ மாலைகளுடனும் சர்வே எல்லோரும் ச மேலும் நூதன வயச மிகவும் இளமையுடன் கூடிய சர்வே நீங்கள் எல்லோரும் சாரு மிகவும் அழகுடைய சதுபுஜா நான்கு கைகளுடன் கூடிய தனு வில் நிஷங்க அம்பராத்துன் அசி வால் கதா கதை சங்க சங்கு சக்கர சக்கரம் அம்புஜ தாமரை ஸ்ரீய அலங்கரிக்கப்பட்டு திச எல்லா திசைகளிலும் விதிமிர இருள் இல்லாதபடி ஆலோகா அசாதாரணமான ஒளியை குர்வந்த வீசிக்கொண்டு ஸ்வேனே உங்களுடைய தேஜசா காந்தியோடு கிமர்த்தம் என்ன காரணம் தர்மபாலஷ்ய தர்மத்தின் காவலரான யமராஜனின் கிங்கரான் சேவகர்களான ந எங்களை நிஷேதத்தை தடுக்கிறீர்கள் டிரான்ஸ்லேஷன் அந்த யமதூதர்கள் கூறினார்கள் உங்களுடைய கண்கள் தாமரையின் இதழ்களைப் போலவே உள்ளது மஞ்சள் பட்டாடைகளை அணிந்தும் தாமரைப்பூ மாலைகளால் அழகாக அலங்கரிக்கப்பட்டும் அழகுமிக்க கிரீடங்களை சிரசிலும் குண்டலங்களை செவிகளிலும் அணிந்தும் நீங்கள் எல்லோரும் புத்திழமையுடன் காட்சியளிக்கிறீர்கள் உங்கள் எல்லோருடைய நான்கு நீண்ட கைகளும் வில் தூண்கள் வாள்கள் கதைகள் சங்கு சக்கரங்கள் மற்றும் தாமரைகள் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன உங்களுடைய காந்தி அதன் அசாதாரணமான பிரகாசத்தினால் இந்த இடத்தின் இருளை போக்கிவிட்டது நீங்கள் ஏன் இப்போது எங்களை தடுக்கிறீர்கள் பர்போட் பை பிரபா ஜெயசில பிரபா ஒரு அந்நியன் நமக்கு அறிமுகப்படுத்தப்படும் முன் அவனுடைய நடை உடை பாவனைகளைக் கொண்டு அவனது அந்தஸ்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எனவே முதல் முறையாக விஷ்ணு தூதர்களை கண்டு யமதூதர்கள் வியப்படைந்தார்கள் உங்களுடைய தேக அம்சங்களிலிருந்து நீங்கள் உயர்ந்த புருஷர்கள் போல காணப்படுகிறீர்கள் உங்களுடைய தேகங்களின் பிரகாசத்தினால் இந்த ஜட உலகின் இருளையும் போக்கக்கூடிய மேலுலக சக்தியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அப்படியிருக்க நீங்கள் ஏன் கடமையை செய்வதிலிருந்து எங்களை தடுக்கிறீர்கள் என்று யமதூதர்கள் தூதர்களை கேட்டார்கள் யமதூதர்கள் தவறுதலாக அஜாமிலனை பாவம் செய்தவன் என்று கருதிவிட்டனர் என்பது பிறகு விளக்கப்படும் அஜாமிலன் தன் வாழ்க்கை முழுவதும் பாவம் செய்து வந்த போதிலும் நாராயணா என்ற புனித நாமத்தை இடையறாமல் ஜபித்து தூய்மையடைந்து விட்டான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அதாவது ஒரு வைஷ்ணவனாக இருந்தால் அல்லது இருந்தால் அல்லாது ஒரு வைஷ்ணவனின் செயல்களை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியாது வாசிகளின் ஆடையும் தேக அம்சங்களும் இந்த ஸ்லோகங்களில் நன்கு விவரிக்கப்பட்டுள்ளன அழகிய மலர் மாலைகளாலும் பட்டாடைகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ள வைகுண்ட வாசிகளுக்கு வெவ்வேறு ஆயுதங்களுடன் கூடிய நான்கு கைகள் உள்ளன இவ்வாறாக இவர்கள் கவனத்தை கவரும் வகையில் பகவான் விஷ்ணுவை ஒத்து இருக்கிறார்கள் அவர்கள் சாரூபிய முக்தி பெற்றிருந்த காரணத்தால் நாராயணரை போன்ற அதே தேக அம்சங்களை கொண்டிருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் சேவகர்களாக நடந்து கொண்டார்கள் வைகுண்ட வாசிகள் அனைவரும் நாராயணர் அல்லது கிருஷ்ணர்தான் தங்களுடைய எஜமானர் என்பதையும் தாங்கள் அவருடைய தொண்டர்கள் என்பதையும் நன்கு அறிவார்கள் அவர்கள் அனைவருமே தன்னுணர்வு பெற்ற நித்திய முக்தர்கள் ஆவார்கள் நாராயண ரூபத்திலுள்ள அவர்கள் தங்களை நாராயணர் அல்லது விஷ்ணு என்று கூறிக்கொள்ளக்கூடும் என்றாலும் அவர்கள் ஒருபோதும் அப்படி செய்வதில்லை அவர்கள் எப்போதும் பகவான் கிருஷ்ணரையும் நாராயணரையும் நினைத்து விஸ்வாசத்துடன் பகவானுக்கு தொண்டு செய்கின்றனர் வைகுண்ட சூழ்நிலை இப்படித்தான் இருக்கும் அதுபோலவே இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் மூலமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சிரத்தையுடன் சேவை செய்யும் முறையை கற்றுக்கொள்பவன் எப்போதும் வைகுண்ட லோகத்திலேயே இருப்பான் ஜட உலகுடன் அவனுக்கு எந்தவித தொடர்பும் இருக்காது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஆறு அத்தியாயம் ஒன்று அஜாமிலனின் வாழ்க்கை வரலாறு என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்கவுரை இத்துடன் நிறைவடைந்தது அரே கிருஷ்ணா சில குரு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய் போல்